அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு பார்த்த முதல் நாளே, குருவை பார்த்த முதல் நாளே குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனால் ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் மே 1ஆம் தேதி வரை குரு சுக்கர யோகம் நிறைந்த தருணமாகவும் இவை இனிதே நடக்கும், தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது, இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்று முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் சஞ்சரிக்கிறார். சூரியன் தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் அனைத்து விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்களை தகர்த்தறிகிறார். உங்களுடைய சிறு முயற்சியில கூட மிகப்பெரிய அளவுல அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட வேளையில் ராசியின் அதிபதியும் தனஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்திருக்கிறார். அவருடன் இணைந்து சுக்கிரனும், ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் வலுவாக தனஸ்தான வலுப்படுத்துவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் மே 1ஆம் தேதி வரை ராசியின் அதிபதியான குருவும் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் குரு சுக்கர யோகம் பல மடங்கு முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் மீன ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு மே 1ஆம் தேதி முதல் தனஸ்தானத்தை விட்டு விலகி வீரியஸ்தானத்தில் நுழைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அதற்கு பிறகு சரியாக 20 நாட்களுக்கு பிறகு மிக வலுவாக சுக்கிரனும் ராசியின் அதிபதியான குருவும் இணைந்து தைரியஸ்தானத்தில் சஞ்சரிப்பார்கள். தைரியஸ்தானத்தில் குரு சுக்கர யோகம் கிடைப்பதை விட பல மடங்கு நன்மை அதீதமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக குடும்பஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் நிச்சயமாக இனிதே பல சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியும் உறுதிப்படுத்துகின்றன. குரு பகவான் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கடைசி வாரம் என்பதால் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை இனிதே பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. குடும்ப வருமானம் உயரும், வீண் அலைச்சல்கள் குறையும், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் விலகி மனதில் நிம்மதியும் உடல் நல ஆரோக்கியமும் நிறைந்து கிடைக்குங்க. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும், புதிய முதலீடுகள் அதிகரிக்கும், புதிய அசையும் அசையா சொத்துக்கள், வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மீன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளும் இனிமையாக நடைபெறும். காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நடத்துவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக கிடைக்கிறது. உங்களுக்கென இருக்கக்கூடிய பணிகளை மிக சிறப்பான முறையில் கையை செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் வளர்ச்சிக்கும் பக்க உறுதுணையாக செயல்படுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. மற்றவர்களின் பிரச்சனையும் தீர்வு காண்பதோடு தங்களுடைய பிரச்சனையும் சரியான முறையில் அணுகி தீர்வு காணக்கூடிய நல்ல சிறந்த தருணமாக அமைகிறது. எனவே கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கப் போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக வலுவான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக பெறுவதற்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு. ஏழரை சனியாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியும் இணைந்து தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த கடைசி வாரத்தில் பல்வேறு வகையான நன்மைகள் கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும், பல தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை வெற்றிகரமாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தனஸ்தானத்தை ராசியின் அதிபதி குரு மற்றும் ராஜயோகாதிபதியான சுக்கிரன், உச்சம் பெற்ற சூரியன் என 3 கிரக நிலைகள் வலுப்படுத்தக்கூடிய வேளையில் ஜென்ம ராசியில் புதன், செவ்வாய் மற்றும் ராகு என 3 கிரக நிலைகள் வலுப்படுத்துகின்றன. ஜென்ம ராசியில் 3 கிரக நிலைகள் அமர்ந்து பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்களை விடுபடியாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். எனவே இனி அவருடைய தாக்கம் என்பது படிப்படியாக
குறைய ஆரம்பித்து விட்டது. அது மட்டுமல்லாது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழில் வலுவாக வீற்றிருக்கிறார். அவரும் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் வெகுவளவில் குறையும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதனும் ஜென்மராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் நல்ல மாறுதல் உண்டு. தங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணம் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம். மாணவ மாணவியருக்கு அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. விவசாய துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் திரையஸ்தானத்தில் சஞ்சரித்த சனியை விட்டு விலகி ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் நிச்சயமாக பல சிரமங்கள் குறைகிறது. திட்டமிட்டபடியே விவசாயம் சார்ந்த பணிகளை சிறப்பாக கையாளலாம். திருப்திகரமான விளைச்சலும் வருமானமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அபிவிருத்தி காணக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கனகச்சிதமாகவும் சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது. பல வகையில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கிரன் என இரண்டு கிரக நிலைகளும் தனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான சுப நிகழ்வுகள் நடைபெறும். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு புதிய வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியாக புதிய சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை சிறப்பாக கையாண்டு அசுர வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக பெறக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியும் உறுதிப்படுத்துகின்றன பெண்மணிகளுக்கு. எனவே பெண்மணிகளுடைய வாழ்வில் சிறப்பான முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. மேலும் சந்திரன் மிக சிறப்பான முறையில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான முறையில் சஞ்சரிக்கிறார். எனவே வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகள் சிரமங்கள் சந்திரனின் அமைப்பு காரணமாக விலகி முன்னேற்றமாக மாறுவதற்கான யோகம் உண்டு. சனி மிக வலுவாக விரய சனியாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 11 மற்றும் 12 இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற வகையில சுப செலவுகளாக மாறுவதற்கான யோகம் உண்டு. உத்தியோக ரீதியாக பணிச்சுமை என்பது அதிகரிக்கும். பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான சிறப்பான மாறுதல்களை இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றனர். இது மிக பெரிய அளவில் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை வியாபார துறையில் விரய சனியின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டாலும் கூட அவற்றின் மூலம் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக சிறப்பான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. உங்களது புதிய முயற்சிக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும். பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகி சிறப்பான முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.